புதன்கிழமை சாயந்தரம் ஆக்சுவலி கொஞ்சம் பூக்கள்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். துலுக்கு சாமந்தி வந்து ஆரஞ்சு கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் வாங்கிட்டு வந்திருந்தேன், கொஞ்சம் ரோஸு கொஞ்சம் சாமந்தி. ஸோ இது எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மல்லிப்பூவும் வாங்கிட்டு வந்துருந்தேன், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த துலுக்க சாமந்தி வந்து அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உதிர்த்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா வியாழக்கிழமை ஒரு ஸ்பெஷலான நாள் எனக்கு. ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னா என்னுடைய பேரை வரான் 5வது மாதம் இது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு, ஏன்னா அவளுக்கு அவங்க அம்மா வீட்டிலருந்து ஆஃபீஸ் கொஞ்சம் பக்கம். ஸோ ஒரு நாள் ஆஃபீஸ் போகணும், அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்கணும், அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த 5வது மாதம் வந்து போயிட்டால் அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம் இல்லையா, அதுக்காக அவங்க வராங்க. ஸோ அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தான் அந்த பூக்கள். ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக பூக்கோலம் போட்டாச்சு. ஒரு துளி டயர்டு கூட எனக்கு தெரியல, ஏன்னா எப்போ பேரன் வரப்போகிறா அப்படின்ற பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தேன் நான். வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நில வாசல்லேருந்து அப்படியே பூஜை ரூம் வரைக்கும் நான் இந்த பூக்களாலேயே வந்து போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, அதாவது மருமக குழந்தை தூக்கிட்டு வந்த உடனே அந்த ஹாரத்தை எடுத்துட்டு அப்படியே நேராக வந்து பூஜை ரூமில், ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே நான் முந்தின நாள் தான் புதன்கிழமையே வந்து பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வியாழக்கிழமை காலையில் எல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால பூஜை ரூமில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஹாரத்தை எடுத்த பிறகு நேராக பூஜை ரூமுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலையை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா அந்த பூஜை ரூமில் உட்காந்து தான் ஒரு கடவுள்கிட்டையும் வேண்டியிருக்கும். ஸோ குழந்தை வேணும், குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லா கடவுளுக்குமே இந்த யூனிவர்ஸுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது அவரோட முகத்தை பார்க்கறதுக்கு. ஏன் அப்படின்னா நிறைய நாள் நான் வீடியோவில் தான் பார்த்துட்டு இருந்தேன், என்னால் போக முடியல அப்படின்றதுக்காக. எனக்கு அதாவது ஏதாவது வேலை பண்ணணும் அப்படின்னு எழுந்திருக்கிறேன், மறுபடியும் பேரும் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைமாக இருக்குது எனக்கு. நான் ஆஃபீஸும் கம்ப்ளீட்டாக லீவு போட்டிருந்தேன் பேரம் போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் என்னால் நடுவில் கூட வேறு வீடியோ போட முடியல. ஸோ பேரன் அவங்க மறுபடியும் அங்கே கிளம்பின பிறகு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து இந்த சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் லன்ச்சு அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப சிம்பிள் தான். சாதம் வச்சுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுருந்தேன். வாழைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு கேரட்டும் பொரியல் பண்ணியிருந்தேன். உளுந்து வடை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சிறுபருப்பு பாயசம், இவ்வளோதான் லஞ்சு. அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டு முடித்த பிறகு எங்களோட ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படின்னா, பொண்ணு வந்து அந்த டெலிவரி ஆன பிறகு கூட்டிகிட்டு வந்து விடும்போது சம்மந்தியவங்களுக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். ஸோ அதுதான் எங்களோட ப்ரொசீஜர். நான் அதை ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன், ஒரு பட்டு சாரியும் அவருக்கு வந்து ஒரு பட்டு வேஷ்டி ஷர்ட் எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலி அவங்களோட ஃபேவரட் கலர் பார்த்திங்கன்னா பிங்க்கு. ஆனால் அதே பிங்க்கு எதுக்கு நாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, இது வந்து ஒரு பிங்க்கும் கிடையாது, ஆரஞ்சும் கிடையாது, மரூனும் கிடையாது, ரெட்டும் கிடையாது. ஸோ எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் இது. நேரில் பார்க்குறதுக்கு நிஜமாகவே இன்னுமே சூப்பராக இருக்கும். பார்டர் வந்து என்னோடய ஃபேவரட் வந்து க்ரீன். ஸோ முந்தானியும் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரியில். ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைனாக இருந்து ரெண்டு பக்கம் பார்டர் கொடுத்துருந்தாங்க, ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சம்மந்திக்கிட்ட சொல்லியிருந்தேன், தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கும்போது அந்த பில்லோட சேர்த்து கொடுத்தேன், ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சம்மந்திக்கிட்ட. அப்போ ரெண்டு பேருமே சொன்னாங்க, அதை எப்படி நாங்கள் மாற்றுவோம், நாங்கள் மாற்ற மாட்டோம், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுவே தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கூட குடிக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பேரக்கூடிய தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் அவன் வந்து நைட்டு கொஞ்சம் தூங்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு 12 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்னால் முடியல. நைட்டு கொஞ்சம் சரியாக தூங்க மாட்டேன்றான். ஸோ மருமகளுக்கும் பையனுக்கும் அது பழகி போச்சு, அவங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேரனை வந்து காமிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் மருமகக்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் மருமக சொன்னால் இருக்கட்டும்மா, சேனல் இன்னுமே கூட கொஞ்சம் பெருசாகட்டும், அப்புறமா நாம் சேர்ந்து எல்லாமே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதனால தான் நான் இப்போ பேரனோட வீடியோ போடலை. ஸோ கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு வீடியோவை போடுறோம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, தப்பாக நினைக்காதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்ஸ், பை.